வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88வது நாள், இன்னும் 2 நாள் இருக்குதுங்க. அப்புறம் சகோதரர்களுக்கு ஒரு மங்கு மோட்ல, குறிப்பாக யோகிக் செலிபசியில் இருக்கிற சகோதரர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. 20 ஸ்டேஜ் வரை நீங்கள் பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த சித்திரை மாதத்துக்குள்ளாக எனக்கு வந்து நீ இந்த 90 நாள் முடிந்த பிறகு நிறைய நேரம் இருக்கும் இல்லைங்களா, இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணலான்ட்டுங்க. முதல் வேலையாக 21வது ஸ்டேஜ், 22வது ஸ்டேஜ்னு 2 ஸ்டேஜ் உருவாக்கப்படும் மங்கு மோட்ல இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக. 21வது ஸ்டேஜில் ஆல்ரெடி வந்து அக்னிகாந்த விந்து பயிற்சி, ரகசிய வசிய பயிற்சி எல்லாமே மங்கு மோடு வரை இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. 2 புதிய பயிற்சிகள், 1 குண்டலினி ஆக்டிவேஷன் ஆச்சுங்களா. 21வது ஸ்டேஜில் குண்டலினி ஆக்டிவேஷன் என்ன முறையில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது, அதற்கான விளக்கம், அதற்கான பயிற்சி முறை எல்லாமே ப்ராப்பராக 21வது ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துடும், யோகி கண் மங்கு மோடில் இருக்கிறவங்க. 2வது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரோலி முத்திரை அப்படிங்கிறது, மிக மிக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 99.9999% யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு பயிற்சிங்க. ஏன் இது என்ன அவ்வளோ உயர்ந்த பயிற்சி அப்படின்னா, உயர்ந்த பயிற்சி இல்லைங்க, ஆனால் மிக முக்கியமான பயிற்சி. என்ன காரணம்னா, மகாவிஷ்ணு தன்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரணுக்களை வெளியேற்றும் சூழ்நிலை வந்தாலுமே தனக்குள்ளாக ஈர்த்து உடலாற்றலாக மாற்றிக்கொள்ளும் சக்தி மகாவிஷ்ணு இல்லை, கிருஷ்ணர் அந்த சக்தியை பெற்றிருந்தார் அப்படின்ட்டுலாம் நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருப்பாங்க. அதற்கான ரகசியமான பயிற்சி முறை பலரும் என்ன ஆயிருது தெரியுங்களா, நம்முடைய சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யோகி கண் மங்க் மோட்ல 1000 ஒரு ஒருத்தர் கடந்து வரணும்னு. அதில் கடந்து வர்றவங்க ஒரு இடத்துல ஃப்ளா ஆகிட்டே இருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அது வந்து வஜ்ரோலி முத்திரை செய்யும்போது சரியாகும். வஜ்ரோலி முத்திரை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்ட் வந்துடும் உடல் பழக்கத்தில், இனப்பெருக்கத்தினால தான் உடல் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த எண்ணங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து உச்சத்துக்கு போயிட்டு வேற வழியே தெரியாமல் உயிரணுக்களை வீணாக்கிட்டு மறுபடியும் முதல் நிலைக்கு வராங்க. ஆனால் உச்சகட்ட அட்ஜஸ்ட் வரும்போது கூட, இனப்பெருக்க செயல்பாடுகளில் உச்சகட்ட நிலைக்கு வரும்போது கூட, வஜ்ரோலி முத்திரை உயிரணுக்களை வெளியேற்றாமல் உள் இழுத்து கொள்ளுவதற்கு உதவும். புரிஞ்சுதுங்களா, அது வந்து ஏன் கடைசி கடைசி பயிற்சியை நாம் வைக்கிறோம். முதல் ஸ்டேஜிலிருந்து 22 ஸ்டேஜ் வரைக்கும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த பயிற்சி செய்யணும், அதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் நேரடி தொடர்பில் இருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சகோதரர்களுக்கு மட்டுமே, ஏன்னா அது நம்ம தினம் தினம் அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறனால, இது நான் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னா யோகிக் மோடுக்கான பர்பஸே கம்ப்ளீட் ஆகாதுங்கிறதுனால, எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேராயினும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 நாளை கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால, அந்த ரகசியமான பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா யோகி கண் மங்கு மோடில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக 21 ஸ்டேஜ், 22 ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும், அதில் போட்டுடலாங்க. போடும்போது ஒரு முறை வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் முன்னாடியே ஒரு முறை சொல்லிடுறேன். அதுவரை மிக பொறுமையாக விந்து ஜெயம் பயிற்சியில் மிக ஆழமாக செஞ்சுட்டு வரணும். நான் உங்களோட வேண்டுதல் ஒன்றே ஒன்று தான், 1000 நாட்களை கடக்கணும். நம்ம தமிழ் புரிந்து கொள்ளும் அனைத்து சகோதரர்களும் 1000 நாட்களை கடக்கணும். அதுக்கு வஜ்ரோலி முத்திரை பலரும் சைடு எஃபெக்டாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அது வந்து அபரிமிதமாக உயிரணுக்களை வந்து உச்சகட்ட அட்ஜஸ்ட் வந்து வெளியாகும் சமயத்தில் கூட உள்ளெழுத்து கொண்டு ஆற்றலாக மாற்றிடுறோம், அதை வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால, அதை வந்து யோகி கண்டு மங்கு மோட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஆன பயிற்சியை நம்ம வைக்கிறோம். ஏன்னா நம்முடைய நோக்கம் ஆன்மீக நோக்கம் ஆச்சுங்களா, தவறாக பயன்படுத்திடக்கூடாது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த பயிற்சியை 22வது இருக்கிறதுலேயே கடைசி பயிற்சியாக வஜ்ரோலி முத்திரை பயிற்சி நம்ம வைக்க போகிறோம். யூடியூப்பில் அதில் இதிலெல்லாம் அது பேரை போட்டு காமெடி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ப வேண்டியது இல்லைங்க. மிக ஆழமான பயிற்சி, மிக மிக ரகசியமான பயிற்சி. உச்சகட்ட அட்ஜஸ்ட் வந்து வீணாக்கும் சூழல் வரும்போது கூட நமக்குள்ளாக ஈர்த்து உடல் ஆற்றலாக மாற்றி கொள்ளுவதற்கான பயிற்சி. அது 7000 சித்திரை மாதத்துக்குள்ளே ஆச்சுங்களா, 7000 எனக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிறனால நான் உறுதியாக சொல்லிடுறேன். இப்போ வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். ஆனால் நான் யார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது, இந்த உலகமே பொய்யா, எதற்காக இன்பம் துன்பம் என்ற நாடகம் நடக்கிறது, உயிர்தான் நானா அல்லது உயிரின் மையமான ஆன்மாதான் நானா, நான் என்ற எண்ணம் எங்கே பிறக்கிறது, ஆழ்ந்த தூக்கத்தில் நான் என்ற எண்ணம் இல்லையே, நமது பிறப்பின் மூலம் இறைவனா, பிறப்பின் நோக்கம் இறைவனா, என்ன அண்ணா வீடியோவில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த கேள்வி நீங்கள் ஒருத்தர் மட்டும் கேட்கறது இல்லைங்க, இந்த கேள்வி ரமண மகரிஷியும் கேட்ட கேள்வி, மிகப்பெரிய யோகிகள் புத்தரும் அதுதான் சொல்லுவார். எதுக்கெடுத்தாலும் தன்னை வந்து ஆராய்ச்சி, ஆன்ம விசாரம் நான் யாருன்னு புரிஞ்சுக்கணுன்ட்டு தனக்குள்ளாக போக சொல்லுவாங்க. நான் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, எல்லாம் உள்ள இறையாற்றல் வந்து இப்போ நான் வந்து சயின்டிஃபிக்காகவே சொன்னால் கூட, முதல் இந்த உலகத்தில் ஐம்பூதங்கள் பஞ்சபூதங்கள் வந்ததுக்கப்புறம்
உயிருள்ள ஓரணு, அடுத்தது ஈரணு, மூன்றணு, சாரி ஈரறிவு, ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவுன்ட்டு அறிவு. அதுக்கு முன்னாடி ஓரணு, ஒற்றை அணு உயிரினங்கள், பாக்டீரியா, அமீபா அப்படின்ட்டுங்க. இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டையே நம்ம எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. வேற என்னென்னவோ கோட்பாடு தனித்தனியா இருக்கு, பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டா கூட படிப்படியா படிப்படியா அந்த ஓர் அணுவிலிருந்து வந்த அந்த உயிரானது கடைசி வரை இப்ப மனித உயிரினை மனிதனா வந்ததுக்கு அப்புறம் கூட இது வந்து என்ன நினைக்கும், நமக்குள்ளாக இருக்கிறது யார் நான் யார் அப்படிங்கிறது இயல்பாவே வரும். அந்த நான் யார் அப்படிங்கிறது தனக்குள்ள நிலைக்க 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 உள்ள போயிடும். உயிர் தான் நானா, மனசு தான் நானா, உடல் தான் நானா அப்படின்ட்டு, உடலுக்கு அப்புறம் மனசு, மனசுக்கு அப்புறம் உயிர், உயிருக்கு அப்புறம் ஆன்மாதான் நானான்ட்டு உள்ளுக்குள்ள போக 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 எல்லாம் உள்ள இறை ஆற்றலே இறைவனே தான் நானாகவும் மாறி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை புரியும் ஆச்சுங்களா. அப்போ உருக்கி 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 வெங்காயம் மாதிரி நமக்குள்ள போக 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 ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு நிலைக்கு போக, அந்த ஒண்ணுமே இல்லாத நிலை வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இல்ல இறைவன் தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத அந்த வெட்ட வெளியில அத்தனை கோள்களும் சுத்துது, எவ்வளவு பெரிய வெயிட்டான கோள்கள், நம்மளால ஒரு 100 கிலோ தூக்க முடியுமா, ஆனா பூமியவே சுமக்குது. என்ன ஒன்று மற்ற வெட்ட வெளி சுமந்துட்டு இருக்கு. அப்போ அகம் பிரம்மாஸ்மி ஆச்சுங்களா, நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது, நான் கடவுள் நல்லா வந்து முன்னோர்கள் சொன்னதுக்கான உண்மையான காரணம் இதுதான். ஏன்னா உள்ள ஆழ்ந்து போகையில ஆன்மாவிற்குள் உள்ள போக 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 பரமாத்மாவை நெருங்கிடுவோம். அங்க பரம ஆத்மா, பரம் நிலையே ஆத்மா அப்படிங்கிற மாதிரி நம் உள்ளார்ந்த உள்ள போகையில அது எந்த ரிசல்ட்டா சமாதி, சம ஆதி, ஆதிக்கு சமமான நிலை ஆச்சுங்களா. அந்த நிலைக்கெல்லாம் போகும்போது ஒன்று மற்ற நிலை ஆயிரும், அங்க ஒண்ணுமே இல்லைங்க, நான் அப்படிங்கிறது இல்லாம போயிரும் ஆச்சுங்களா. அப்போ தன்னை உணர்வதற்கு அந்த எல்லாம் வல்ல பிரபஞ்சமே தன்னை தேடி தனக்கான ஒரு பயணமாக ஓரறிவிலிருந்து அல்லது ஓர் அணுவிலிருந்து படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதன் அப்படிங்கிற இடத்துல அது முழுமை அடைஞ்சு தன்னை உள்நோக்கி பார்த்து தன்னை அறிந்து மகிழ்ந்து இன்பமா வாழ்றதுக்கு ஒரு பாதை, ஒரு பாதையே கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி இந்த மனித உடலுக்கும் மனதுக்கும் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறார். ஏன்னா பரிணாம வளர்ச்சின்னு உச்சகட்டம் மனிதன் அப்படிங்கிறனாலங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்த சகோதரரும் இதே மாதிரி தான் கேட்டிருக்காரு. எப்போதும் எந்த வேலை செய்யும் போதும் எமது தந்தையாகிய சிவபெருமானை நம் உள்ளத்தில் நிலை பெற்று நினைப்பது எப்படி என்ன, தியானத்தில் அடையும் சந்தோஷத்தை தக்க வைத்து நிலை பெற வைப்பது எப்படி என்ன. வாழ்க வளமுடன். இது எப்படின்னாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தானுங்க. இப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் பண்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா 5 முறை தொழுகை நடத்துவாங்க. ஏன்னா துபாய் மாதிரி நாடுகள்ல கிட்டத்தட்ட 10 வருடம் இருந்தேன். அந்த இடத்துல நான் கவனிப்பேன். இங்க வந்து கரெக்டா பண்ற என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியாவில வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஆனா வந்து அங்க அந்த மாதிரி இல்லை. கரெக்டா அந்த 5 டைம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த 5 டைம் பண்றதுல அந்த நாடே இஸ்லாமிய நாடா இருக்கிறதுனால சட்டம் ஆச்சுங்களா. அந்த பாங்கு, அந்த தொழுகை எல்லாமே இந்த எஃப்எம் ரேடியோவில் காரில் போயிட்டு இருக்கையில் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி அதை வந்து கவனிச்சு அதில் அமைதியாக, அல்லது வந்து அந்த நேரத்தில் எந்த நிகழ்ச்சியுமே டிவிலையும் ஓடாது, இந்த ரேடியோலையும் ஓடாது. அது ஒரு வகையாக பக்தி மார்க்கம் மாதிரி பண்ணுவாங்க. பக்தி மார்க்கத்தில் நாம் எப்படி சூரிய நமஸ்காரம் அப்புறம் நிறைய விஷயங்கள் செய்வோம், அந்த மாதிரி நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு முழு நாள் நம்ம கையில் இருக்கும்போது அதையே அந்த முழு நாளை நம்ம காலையில் மட்டுமே தியானம் செய்கிறோம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் நமக்கு கேப் கிடைக்கும் போது எல்லாமே நம் சுயத்தில் நிலைக்க பிராணதவம் செஞ்சு, சுயம்பு நிலை தவம் செஞ்சு, சுயத்தில் நிலைக்க நிலைக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதி குடிகொள்ளும். புரிஞ்சுதுங்களா. இப்போ ஒரு நாளைக்கு 5 தடவை அவங்க பண்ணுறாங்க, இறை எண்ணங்களோடு இருக்காங்க அப்படிங்கிற நல்ல விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிமிடமுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க சூன்ய நிலையில், சுயம்பு நிலையில், பிராணதவத்தில் எல்லா விதமான தேவையற்ற எண்ணங்களை தூக்கி வீசிட்டு எண்ணமற்ற நிலையில செய்யற செயலில் கவனம் வச்சு அமைதியா மனம் சும்மா இருந்தாலே ஆற்றல் விரயம் தவிர்க்கப்படும். தவிர்க்கப்படுறது மட்டும் இல்லை, வான்காந்த ஆற்றலும் நிறைய துவங்கும். நமக்கு வந்து ஆற்றல் செலவு பண்றதே வேலையா இருக்கும் மனதளவுலையும் சேர்த்து. ஆனா மனது அங்க இயங்காம கடமையில மட்டும் கவனமா செய்யும் போது நம்ம ஆற்றல் விரயம் மட்டும் ஆற்றல் விரயம் தடுக்கப்படல, அதே சமயத்துல வான்காந்த ஆற்றல் நமக்குள்ள நிறைய துவங்குது, ஆற்றல் பெறுகிறோம். புரிஞ்சுதுங்களா. அப்ப வேலை செய்யறதுக்கும் வர்ற ஆற்றலுக்கும் டேலி ஆச்சுன்னா உள்ள இருக்கிற ஆற்றல் வீணாகாம இருக்கும். செய்யும் வேலையில அதுல மட்டுமே கவனத்தோடு செஞ்சுட்டு இருக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது இறைவனின் ஆசீர்வாதம் மாதிரி, கடமையை செய் பலனை நினைத்து கொண்டு இருக்காதே அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரிங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல 100% உண்மையா இருந்தா
இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும், காஸ்மிக் எனர்ஜி நிறைய தோங்கிடுங்க. வாழ்வு வளமுடன். அது ஆக்னா துரியம் போன்ற குண்டலினி எழுப்பப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும் ஆச்சுங்களா. பிராணதம் செய்யும் போதே அது ஆக்டிவேஷன் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு வலிமை மிக்க ஒரு சூழ்நிலை நாளுக்கு நாள் பழக்கமாக பழக்கமாக இப்போ நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படியே ஆச்சுங்களா. ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ன்ட்டு எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சரி அப்படியே ஸ்டன் ஆகிடலாம், உங்களையே பார்த்துக்கலாம், சும்மா இருக்கலாம். சும்மா இருந்து என்ன பண்ணலாங்க, மனம் வந்து நீங்கள் சொன்ன அந்த சிவ நிலையில் நிலைக்கிறதுக்கான பக்குவம் கொண்டு வந்துடும் ஆச்சுங்களா. சும்மா இருக்கிறதுங்கிறது அது நம்ம அருணகிரிநாதருக்கு வந்து நம்முடைய முருகப்பெருமான் சொன்ன மிகப்பெரிய ரகசியம். அது ஒரே முட்டாக சும்மா இருக்கணுங்கிறது இல்லை, ஒரு வேலை செய்யும் போது சும்மா இருக்கலாம். அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறவங்க நான் வந்து 10 புஷ்அப் எடுப்பேன், 50 புஷ்அப் எடுப்பேன், 100 புஷ்அப் நான் என்ன சொல்கிறேன், உன்னால் ஒரே முட்டாக 50 புஷ்அப் எடுக்க முடியாது, ஆனால் ஒரு நாளில் கேப் விட்டு உன்னால் 500 புஷ்அப் கூட எடுக்க முடியும் ஆச்சுங்களா. அது அந்த மாதிரி உடலை தகுதிப்படுத்திக்கணும், தியானத்தில் நிலைக்கணும், சக்ஸஸ் ஆகணும்னா இன்னும் ஒரே முட்டை மணிக்கணக்கில் தவம் பண்ணாதான், சமாதி நிலை போனாதான் இல்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த பயிற்சியை நம்ம விரும்புகிறோமோ அதை தொடர்ந்து செய்ய அதில் நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிடலாம் ஆச்சுங்களா. எனக்கு இதுக்கு என்னங்க, விடா முயற்சி தான் முக்கியம். இப்போது அது ஏதோ ஒரு ஆமை முயல் கதை சொல்லுவாங்க என்னன்னா, டெஸ்டினேஷனை வந்து ஆமைக்கும் முயலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையிலிருந்து புறப்பட்டு அங்கே தூரத்தில் இருக்கிற ஒரு மலையை தாண்டி போகணும்னு ஒரு போட்டி. அப்போ அந்த மாதிரி ஒரு போட்டி வரும்போது ஆமையும் முதலையும் போகுது, வேகமாக போகிறக்கு முயற்சி பண்ணுது. முயல் என்ன பண்ணும், ஒரே செகண்டில் வேகமாக போகுது. சரி அப்புறம் ஆமை என்ன பண்ணும், மெதுவாக போகும். ஆனால் முயல் போய் ரெஸ்ட் எடுக்குது, படுத்து தூங்குது. ஆனால் ஆமை என்ன பண்ணுது, ரெஸ்ட் எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் போகுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த கதையின் முடிவில் முயல் வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஆமை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம், ஒரே முட்டாக வேகமாக நீண்ட நேர பயிற்சி செய்கிறதை விட அந்த ஒரு முழு நாளை உங்கள் தவத்திற்கான நாளை எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யுங்க, அடுத்து ஒரு மணி நேரம் கூட வேலை செய்யுங்க, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யுங்க, 50 நிமிஷம் வேலை செய்யுங்க. இந்த மாதிரி நாட்களை பல பாகங்களாக பிரித்து நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை உள்ள நுழைச்சிங்கன்னு வைங்க, மிகப்பெரிய யோகிகள் சாதிக்கிறத விட நீங்கள் சாதிச்சலாம், அவ்வளோ வலிமை கிடச்சிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் அண்ணா, சில கேள்வி பதில் சகோதரர் மெயில் அனுப்பியிருக்காங்க பார்த்துடலாங்க. காலையில் எழுந்ததும் பசி எடுக்கிறது நல்லதான், ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்கள் வயிறெல்லாம் சுத்தமாயிட்டு பசி ஆகுது அப்படின்னா நல்ல விஷயம்தான், பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து, தியானம் செய்ய துவங்கும் போது மூச்சு கவனித்து கொண்டே எண்ணங்கள் வருவதை கவனித்தேன். ஒரு சில நொடிகளில் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, இது நல்லதான். சில நேரங்களில் உடல் முழுவதும் வியர்வை வந்தது மற்றும் தலைவலி வந்தது, இது நல்லதான். வாழ்க வளமுடன். இதெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் சகோதரன், நீங்கள் மூச்சை வந்து கண்ட்ரோலே பண்ண வேண்டியதில்லை. உடம்பு என்ன பண்ணுதோ அதை மட்டும் கவனிச்சா சரி, சின்ன மூச்சு வருதா, பெரிய மூச்சு வருதா, நார்மல் மூச்சு வருதா, அப்புறமேல் வந்து வியர்த்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் கவனிங்க. ஆரம்ப கட்டத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியில் போகட்டும், புரிஞ்சுதுங்களா. திடீர்னு பெருமூச்சு வரும், அதையவே கவனிக்கிறனால இது போன்ற குழப்பங்கள்லாம் போக போக நார்மலைஸ் ஆயிரும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தானுங்க. அப்புறம் நீங்கள் மூச்சையவே கவனிச்சுருக்கோன்னு நம்ம பயிற்சியில் சொல்ல, மொத்தத்தில் இருக்கிற 20 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் தான் சுவாசத்திற்கான பயிற்சி. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேற்றம் அடைஞ்சுவாங்க, அதுக்கு அடுத்த மேல்நிலை தவத்துக்கு வந்துருங்க. இதை கண்டுபிடிச்சிட்டிங்களே, இதில் நிலைச்சிருங்க, அதே சமயத்தில் அடுத்தடுத்த தவ முறைக்கு வந்துருங்க, உங்களுக்கு இந்த குழப்பம் இல்லாமல் போகிறக்கு ஒரு வாய்ப்பாயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஸ்கலிதம் 7 நாட்களில் மறுபடியும் தூக்கத்தில் ஸ்கலிதம் ஆயிருச்சு, இதோடு கரை மாறி இருக்கு, இதில் உயிரணுக்கள் சென்று இருக்குமா, எத்தனை நாட்கள் கழித்து விந்து ஜெயம் பயிற்சி செய்யலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விந்து ஜெயம் பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது தூக்கத்தில் ஒருவேளை ஸ்கலிதமானால் அதில் உயிரணுக்கள் போகாது, அது லாக்டோஸ் திரவமாக இருக்கும் அல்லது இறந்த செல்களாக இருக்கும். பெரும்பாலும் ஆற்றலை நீங்கள் அன்றைக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிற அனைத்து சகோதரர்களும் வெட் ட்ரீம்ஸ் எல்லாம் வந்தால் கவலைப்படாதீங்க, உங்கள் ஆற்றல் அதில் வீணாக இருக்காது ஆச்சுங்களா. ஆற்றல் வீணாகாமல் இருக்கிறதுனால நீங்கள் அதை எளிமையாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால விந்துஜயம் பயிற்சி நிறுத்தக்கூடாது, நிறுத்த வேண்டாம், கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, காதில் காற்று உஸ் உஸ் என்று கேட்கிறது, இது நல்லதான். உள்ளுக்குள் இருக்கிற அழுக்க வெளியில் தள்ளுறக்காக உஸ்ன்னு கேட்கும் ஆச்சுங்களா. குப்பை இருந்தால் வெளியில் போகணும் இல்லைங்களா, அதுக்காக கேட்குது, அது ஒரு தவறும் இல்லைங்க. வாழ்க வளமுடன். எப்போவுமே அமைதி இருக்கிற மாதிரி இருக்கிறது, இது நல்லது, அதுதான் சிவநிலை. எப்போதுமே அமைதி நிலையில் இருக்கிறது தான் சிவநிலை. அதைத்தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க முன்னத்த கேள்வியில், அது ரொம்ப நல்லது ஆச்சுங்களா. அப்போ தான் உங்களால் கர்ம யோகத்தில் நம்ம செய்கிற வேலையில 100% சின்சியராக செய்ய முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வணக்கம்,
எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் தவம் தியானம் மேற்கொள்ள முயற்சிக்கும் போது சிறிது நேரம் கழித்து வாந்தி வருவது போல் தோன்றுகிறது. இது ஏன் நடக்கிறது? இதுக்கு உபாயம் உள்ளதா? இதுக்கு இது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு சிலருக்கு என்னாவது தெரியுங்களா, கொட்டாய் வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன வரும்னா கண்ணில் தண்ணி வரும். ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் அங்கலாப்பில் வர கண்ணீரெல்லாம் கிடையாது, சும்மா தண்ணி வரும் ஆச்சுங்களா. அது ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் முறையாக நீங்கள் தியானத்துலேயும் தவத்துலேயும் உட்காரும் போது என்ன ஆகுங்க, மனம் அமைதி அடையுது. மனம் வேலை செய்யாமல் அடங்கி இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி உடலில் நுழையுது, உடலில் நிறைய துவங்குது. அப்போ என்னாகும், ஒருவரின் உடல் அமைப்புக்கு தகுந்தாற் போல கண்ணில் நீர் வர மாதிரி இருக்கிறது, கொட்டாய் வந்துட்டே இருக்கிறது, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகிறது, அதெல்லாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கொட்டாய் வரட்டும், நீங்கள் கண்ணில் தண்ணி வருதா சந்தோஷம், காஸ்மிக் எனர்ஜி நிறையுது. அதே மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தால் வந்துட்டு போகட்டும், ஆகாது தான் நான் போகட்டும், அப்புறம் திரும்பவும் எல்லோரும் கழுவிட்டு வந்து கொண்டுட்டு தியானம் செய்யுங்க. காஸ்மிக் எனர்ஜி நிறைய நிறைய நாளாக 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 இந்த பாதிப்புகள்லாம் குறைஞ்சிடும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, அண்ணா நோஃபேப்பில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் இப்படி மறுபடி ஸ்டார்ட் திஸ் டைம், இந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. ஐ ஹாவ் பிளாக்ட் எவ்ரி திங் இன் மை ஃபோன் அண்ட் ஐ லாக்ட் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப். என்னதான் சுய இன்பம் செஞ்சிருந்தாலும் இந்த முறை இந்த தடவை 70 நாள் தாண்டி இருக்கேன். இதுக்கு முன்னாடி 10 நாள் கூட தாண்ட மாட்டேன். லாஸ்ட் தடவை இவ்வளோ நாள் வந்தது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சுய இன்பம் பண்ணாமல் கல்யாணம் வரை எடுத்து செல்லலாம்னு முடிவு செஞ்சுட்டேன். இந்த முறை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணும் வேலையை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்களே, அன்பான நண்பர்களே, உங்களுடைய பிரம்மச்சரிய பயணத்தில் சுய இன்பம் செஞ்சிட்டோம்னு கவலைப்படாதீங்க. முன்னாடி நடந்த பாடமாக எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்க பிரதர்ஸ், எகைன் அகைன் ட்ரை பண்ணுங்க. ஃபெயிலியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு முதல் படி. ஸோ தோல்வி அடைஞ்சிட்டோம், தப்பில்லை, குழியில் விழுந்துட்டோம், விழுந்தாதான் தப்பு. எனது அனைத்து அண்ணன் தம்பிகளும் வாழ்க வளமுடன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட், பி அ மேன் ஆஃப் பர்ஃபெக்ட். வாழ்க வளமுடன். உண்மைதானுங்க, நீங்கள் தயங்க வேண்டாம். நம்முடைய உயிரணுக்களை நம்ம இழந்துட்டோம், வீணாக்கிட்டோம். இது வந்து இன்னைக்கு தான் பண்ணுமா, 12 13 வயசுலேருந்து இந்த வேலை தான் நடந்தது. பலவீனமானவர்கள் இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிருக்கிறோம்ல, இந்த ஞானம் உங்களுக்கு வந்துருச்சல்ல, பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும், அதுதான் நம்முடைய அல்டிமேட் அப்படிங்கிற அறிவு ஞானம் தெளிவு எல்லா சகோதரர்களுக்கும் இப்போ வந்துருச்சல்ல. இப்போது நீங்கள் திரும்பவும் விழுந்தாலும் உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் தெரியும். முதல்ல டெஸ்டினேஷன் தெரியாமல் விழுந்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போது பிரம்மச்சரியம் அப்படிங்கிற டெஸ்டினேஷன், அது பேரின்பத்திற்கான நுழைவாயில் ஆச்சுங்களா, அது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆகவே எத்தனை முறை எழுந்தாலும் நம்ம போகிற பாதை மாறாமல் போகணுங்க, அவ்வளோதான். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா இரவில் தூக்கம் வர அதிக நேரம் ஆகிறது, நிம்மதியாக இரவில் விரைவில் தூங்க வேண்டும், என்ன செய்வது ஐயா? உங்களுக்கு நைட் தூக்கம் இல்லைன்னு வைங்களேன், இதை ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் ஏன் மாற்றக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் ஒன்றொன்றுமே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, புரிஞ்சுதுங்களா? ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், முத்திரை பதித்தல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்லியிருக்கேன் பலமுறை முத்திரை பதித்தல் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால் தூய பிரம்மச்சரியத்தால் வலிமையடைந்து நன்கு தவம் செய்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக உங்களுக்கு என்ன லட்சியம் அடையணுமோ அதை ஒரு டெக்ஸ்டாக ஒரு கோர்வையாக எழுதி வச்சுட்டு நீங்கள் இரண்டு விரல்களில் மேலே இந்த ஒரு விரல் எடுத்துட்டீங்கன்னா இது அக்னி விரல், அக்னி விரலை வச்சுட்டு ஒரு விரலில் 3 மேடு 3 பள்ளம் இருக்கும், அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னா ஒரு விரலுக்கு 6 முறை வந்துடும், 4 விரல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கையில் 2 விரல்களையும் 2 கைகளையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்க, 48 முறை நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன முத்திரைகள், இது முத்திரைன்னு சொல்லுவாங்க, ஒரு முத்திரை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் அனைத்து முத்திரைகளிலும் உங்கள் லட்சியத்தை பதிச்சிடுறீங்க, பஞ்சபூதங்களில் பதிச்சிடுறீங்க, உங்கள் உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களில். அப்போது இந்த மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவையற்ற எண்ணங்களை நினச்சி குழம்புறதுக்கு பதிலாக முத்திரை பதித்தல் ஆழ்ந்து நீங்கள் செய்ய ஒரு 98வது முறையோ ஒரு 28வது முறையோ உறக்கம் வந்துடும் ஆச்சுங்களா, மனசு டயர்டாகும், தூங்கிடுவீங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள்லேயே தூங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுங்க, மறுநாள் இன்னும் ஸ்ட்ராங்கான மனிதனாக எந்த சூழ்நிலையிலும் பிரம்மச்சரியத்திலிருந்து தவறாத மனிதராக நீங்கள் எந்திரிக்க முடியும், புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். ஒரு மனிதன் உறங்குறதுக்கு முன்னாலே கடைசி நேரத்தில் கடைசி என்னமா என்னத்தை நினச்சானோ அது அந்த இரவு முழுக்கையும் ஆளுமை செய்யும்லாம் சொல்லுவாங்க. அது போல் ஒரு நல்ல எண்ணம் ஆளுமை செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாமே, இதையே நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, மன பயம் பதட்டம் இதற்கும் விந்து விரயத்திற்கும் சம்மந்தம் உண்டா, ப்ளீஸ் ரிப்ளை. உண்மைதான் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் கிடையாது. மன பயம் பதட்டம் எப்போ வரும்? ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது, எப்போ வருது? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நம்ம விட்டு போகுது அப்படின்னா பயம் வரும்ல,
நமக்கு வர வேண்டிய பொருள் வராமல் போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும்ல. அப்போ நம்முடைய உயிரணுக்கள் அபரிமிதமாக நம்ம காப்பாற்றி வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள வான்காந்த ஆற்றல தியானத்தின் மூலமாக நிரப்பி வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள எவ்வளவோ முத்திரை பதித்தில் பதிச்சு வச்சிருக்கிறோம். எத்தனையோ புத்தகங்களில் படித்து நல்ல நல்ல விஷயங்களை ஆழமாக பதிச்சு வச்சிருக்கிறோம் நம்முடைய உயிரணுக்களில். அதையே நீங்கள் அசால்ட்டாக சுய இன்பத்தின் மூலமாகவும் காம உணர்வுகள் மூலமாகவும் நம்ம பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் வீணாக்கிட்டீங்கன்னா படபடப்பாயிரும்ல. அதாவது நம்ம சேர்த்து வச்ச சொத்தை இழக்கிற மாதிரி தானே. நம்ம ஒரு 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 10-20 நாள் காப்பாற்றி வச்சிருந்தோம். அந்த 10-20 நாளுக்கான சொத்துக்களை உடலின் ஆற்றலை நம்ம இழக்கிறோம்ல. இழக்கும் போது அந்த பயம் பதட்டம் இயல்பாக வரும் இல்லைங்க. எனர்ஜி குறையும் போது படபடப்பு வரும் இல்லைங்களா. ஆகவே சகோதரரே பெருசாக எடுத்துக்காதீங்க, இது உண்மைதான். உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறதே இல்லை. சுய இன்பம் போன்ற உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு நீங்கள் ரோட்டில் நடந்து போய் பாருங்கள். பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாள் கடந்த பிறகு போய் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கே தெரியும்ல. ஆகவே சகோதரரே உங்களுக்கே தெரியுது. சகோதரர்களே மேலும் இன்றைய தினம் பெரும்பாலான கேள்வி பதில் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 நாள் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம வந்து வேக வேகமாக பார்த்துடலாங்க. அதன் பிறகு வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நம்ம எடுத்து பேச போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் லைவில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். லைவில் வர்ற கேள்வி பதில்களெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் ஒரு வாரம் முழுக்க நீங்கள் கேட்ட கேள்வி பதில்களையும் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு போட போகிறோம். அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ டைம் லிமிட்டெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ கேள்வி பதில் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கேள்வி பதில்களை நம்ம வந்து 6 நாட்களுக்காக பிரித்து சின்ன வீடியோவாக அந்த அடுத்த 6 நாட்களுக்கும் போட போகிறோம். டேஸ் கவுண்டிங் நீங்கள் அந்தந்த நாளைக்கு வந்து அந்தந்த வீடியோக்கு நீங்கள் போட்டீங்கன்னா சரி, கவுண்டிங் ஸ்க்ரோல் இயல்பாக எப்பவும் போல தான் இருக்கும். சகோதரர்களே தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அல்லது celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் பயிற்சிகள் கலந்துக்கிறதோ இல்லை எந்த டவுட்டோ எந்த பிளேலிஸ்ட் பார்க்கணுமோ எதாக இருந்தாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், பார்த்துக்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.